வெல்கம் டு ஃப்ளாப்பர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, தைரோக்ளாசல் டக்ட் சிஸ்ட். ஸோ தைராய்டில் எங்கேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா, ஃபோர்த் வீக் ஆஃப் த இன்ட்ராயூட்ரைன் லைஃப்பில் ஃபொராமன் சீக்கத்துலேருந்து தைரோக்ளாசல் டக்ட் வழியாக தைராய்ட் கிளாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த தைரோக்ளாசல் டக்ட் வந்து என்ன அப்படின்னா, டென்த் வீக் ஆஃப் லைஃப்பில் வந்து ஆப்ளிட்டேட் ஆகணும். அப்படி ஆப்ளிட்டேஷன் ஆகலை அப்படின்னா, ஆர் இட் மேபி ரெம்னன்ட்ஸ், அது வந்து ரெம்னண்ட்டாக இருந்தாலும் என்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, சிஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகலாம். ஸோ இந்த சிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்மன் ஸ்டேஜில் இருக்கும் இந்த தைரோக்ளாசல் ரெம்னன்ட்ஸை. ஸோ இது வந்து ஆப்டிமம் கண்டிஷன்ஸ், அதாவது சம்டைம்ஸ் இன்ஃப்ளமேஷன் கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, சிஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகும். இந்த சிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்கலாம் அப்படின்னா, ஃப்ளூயிட் இருக்கலாம், ஆர் செமிசாலிட் மெட்டீரியல் இருக்கலாம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த தைராய்டு கிளாண்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் மேபி இருக்கலாம், ஆனால் மியூக்கஸ் கிளாண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கலாம். ஸோ தைராய்டு கிளாண்ட் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ், ரெம்னன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், இல்லாட்டி வந்து மியூக்கஸ் கிளாண்ட்ஸ் வந்து இருக்கலாம். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, ஹயர் போனில், ஹயர் போனுக்கு மேலே வந்து மிட்லைனில் வந்து இருக்கலாம். ஒரு மாஸ் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னா, 1 to 2 centimeters வந்து நியர்லி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி எதில் காமனாக இருக்கும் அப்படின்னா, ஃபீமேல்ஸில் வந்து மோர் காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தைரோக்ளாசல் டக்ட் சிஸ்ட். அப்புறம் இதில் வந்து ரெண்டு சைன்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் பார்க்கலாம், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ட்ரான்ஸ் இலுமினேஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட 3 fingers, அதாவது 2 fingers வந்து என்னென்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தென் மிடில் ஃபிங்கர், 1 finger வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்வெல்லிங் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா, ஒன் சைட் ப்ரெஸ் பண்ணும்போது அதர் சைடு வந்து 2 fingers வந்து எலிவேட் ஆனிச்சு அப்படின்னா, அது ஃப்ளக்சுவேட் சைன் பாசிட்டிவாக இருக்கும் இதில். அண்ட் ட்ரான்ஸ் இலுமினேஷன் அப்படின்னா, அந்த டக்ட் சிஸ்ட் வழியாக, அதாவது லைட்டை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து தெரியும். அது வந்து டிரான்ஸ்பேரண்ட் திங் வால் அண்ட் தென் உள்ளே வந்து ஃப்ளூயிட் ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த 2 signs மூலமாக பார்க்கலாம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தைரோக்ளாசல் டக்ட் சிஸ்ட் அப்படின்னா டிக்ளூட்டேஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதாவது முழுங்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொட்ரூட் த டங்க், இது ரெண்டு பண்ணும்போது இந்த ஸ்வெல்லிங் வந்து மூவபிள் இருந்தது. ஏன் இந்த ஸ்வெல்லிங் வந்து மூவபிள் ஆகுது அப்படின்னா, பிகாஸ் அட்டாச்மெண்ட் டு த ட்ரக்கியா, ஸோ தட் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஃபிஸ்டுலா வந்து ஃபார்மேஷன் ஆகலாம். ஃபிஸ்டுலா மீன்ஸ் என்ன அப்படின்னா, 2 connections அந்த இடத்துல வந்து வரலாம். வேறு எப்படி இதை வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மேனேஜ்மெண்ட் வந்து சிஸ்ட்ரெங்க் ஆப்ரேஷன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரிமூவல் ஆஃப் த டக்டல் சிஸ்டம்.